இன்று நாம் பாஸ்கா காலத்தின் ஐந்தாவது நாளில் காலடி எடுத்து வைத்துள்ளோம். இன்றைய முதல் வாசகமானது திருத்தூதர் பணியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியானது பவுல் அடிகளாரின் முதல் தூதுரை பயணத்தின் இறுதி நிகழ்வை குறிப்பிடுகின்றது. இறை வார்த்தை திருத்தூதர்கள் வழியாக சென்றடைந்த இடங்களை இங்கு காணலாம். திருச்சபை மக்கள் மையத்திலிருந்து வளர்ச்சி பெற்று நிர்வாக மையமாக வளர்ந்த விதத்தையும் இவ்வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. என் கடவுளே உம்மை புகழ்ந்தேத்துவேன் என் கடவுளே உம்மை புகழ்ந்தேத்துவேன் கடவுளே உம்மை புகழ்ந்தேத்துவேன் என் கடவுளே உம்மை புகழ்ந்தேத்துவேன் என் கடவுளே உம்மை புகழ்ந்தேத்துவேன் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் எளிதில் சினம் கொள்ளாதவர் பேரன்பு கொண்டவர் ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர் தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர் என் கடவுளே உம்மை புகழ்ந்தேத்துவேன் என் கடவுளே உம்மை புகழ்ந்தேத்துவேன் புகழ்ந்தேத்துவே ஆண்டவரே நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும் உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள் அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள் என் கடவுளே உம்மை புகழ்ந்தேத்துவேன் என் கடவுளே உம்மை புகழ்ந்தேத்துவேன் இன்றைய இரண்டாவது வாசகமானது திருவழிப்பாட்டு நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதில் ஏழாவது மற்றும் கடைசி காட்சியை காண இங்கு மீட்பு மட்டுமே வலியுறுத்தப்படுகிறது. இதனை எண்ணிக்கும் வகையில் கடலும் விலங்கும் மற்றும் எதிர் கிறிஸ்துவும் மறைந்து விடுகின்றன. அதாவது துன்பத்தில் இருந்த தொடக்க கால கிறிஸ்தவர்களுக்கு ஆறுதலும் இன்பமும் மட்டுமே கொடுக்கப்படும் என நம்பிக்கை ஊட்டுவதாக இவ்வாசகம் அமைந்துள்ளது. என் கடவுளே உம்மை புகழ்ந்தேத்துவேன் புகழ்ந்தேத்துவேன் என் கடவுளே உம்மை புகழ்ந்தேத்து
பிறரை நேசிக்க வேண்டுமென புதிய கட்டளையை கொடுக்கின்றார்.